ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் வரதராஜா. வெல்கம் டு மை சேனல் விஸ்டம் வைப்ஸ். இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். அதாவது எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நாகமணியை பற்றி தான் பேச போகிறேன். நீங்கள் கேட்கலாம், என்னடா நம்ம 21st century இருக்கோம், கிட்டத்தட்ட யூடியூபு, ஃபேஸ்புக்கு, ஸ்னாப்சாட்டு, இன்ஸ்டாகிராம் சொல்லி பயங்கரமாக அட்வான்ஸ்டாக போயிட்டுருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 2000 வருஷம் பழமையான ஒரு நம்பிக்கை, அதுவும் சயின்ஸ்னால ப்ரூவ் படப்படாத நம்பிக்கையை பற்றி பேச போறியே அப்படின்னு வந்து கேட்குறீங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நாகமணியை பற்றி நம்பிக்கைகள் எப்படி வர ஆரம்பிச்சதுன்னு பார்க்க போகிறோம். ப்ளஸ் சயின்ஸ் வந்து என்ன சொல்லுது நாகமணியை பற்றி அப்படின்றத பார்க்க போகிறோம். ப்ளஸ் இந்த காலகட்டத்தில் நாகமணி இருக்கிற நம்பிக்கையை எப்படி ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயத்தையும் பார்க்க போகிறோம். ஸோ விதவுட் ஃபர்தர் வெயிட் நம்ம ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ள போய் பார்க்கலாமா? ஃபஸ்ட் விஷயம், நாகமணியை பற்றி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2000 வருடங்களுக்கு முன்னாடி நாகமணி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது, அது எப்படி உருவாகுது அப்படின்னு சொல்லிட்டு மக்களால் நம்பப்படுது அப்படின்றத பார்த்துருவோம். ஸோ ஃபஸ்ட் வந்து நாகமணி எப்படி உருவாகுது. ஸோ ஒரு நாகம், அதாவது கிங் கோப்ரா இருக்கு இல்லைங்களா, ஸோ தமிழில் சொல்ல போனால் ராஜநாகம். ஸோ ராஜநாகம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு விதமாக வேட்டையாடும். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அது போகிற பாதையில் வந்து விஷத்தை கக்கி விடும். அது அந்த விஷத்தை வந்து ஏதாவது ஒரு எலியோ இல்லை ஏதாவது ஒரு பிராணியோ வந்து அந்த விஷத்தை தொடும்போது ஆட்டோமேட்டிக்காக அது வந்து பேரலைஸ் ஆகி இறந்தும் போயிடும். ஸோ இறந்து போயிட்டதுக்கப்புறம் இது வந்து அதை முழுங்கி சாப்பிடும். இது ஒரு வழி. ஸோ இன்னொரு வழி என்னன்னு வந்து பார்த்திங்கன்னா அதோட விஷத்தை யூஸ் பண்ணாமல் என்ன பண்ணணும்னு வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக வந்து ஒரு ப்ரேவை வந்து அட்டாக் பண்ணி அந்த ப்ரேவை அப்படியே முழுங்கி சாப்பிட்றது இன்னொரு விதம். ஸோ இந்த ரெண்டாவது விதத்தில் இருக்கிற ராஜராகம் மட்டுமே தான் நாகமணி கக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை இருக்குது. எப்படின்னா ஸோ இந்த வாழ்க்கை முழுவதும், ஸோ ஒரு ஸ்னேக் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 வருஷமோ இல்லை 12 வருஷமோ உயிர் வாழும், கரெக்டுங்களா? ஸோ அந்த ஸ்னேக்கோட என்டையர் லைஃப் டைம்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாட்டிங் கூட விஷமே யூஸ் பண்ணாமல் இருந்திருந்தா என்ன ஆகும்னு வந்து பார்த்திங்கன்னா அதோடைய தலைக்கு மேலே ஒரு மணி மாதிரி ஒன்று ஃபார்ம் ஆகுமா. ஸோ அந்த மணி அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா பயங்கர வெளிச்சம் கொடுக்குமா. ஸோ இது வந்து அந்த ஸ்னேக்குக்கு எப்போ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்னேக் வந்து வயசாகிடுச்சு இல்லைங்களா. ஸோ எல்லாருக்கும், மனிதர்களுக்கும் வயசாகும், ஸ்னேக்குக்கும் வயசாகும். ஸோ ஸ்னேக்குக்கு வந்து ரொம்ப வயசானதுக்கப்புறம் ஸோ அதனால் ஹண்ட் பண்ண முடியாது, போயிட்டு ஒரு ப்ரேவை வந்து அட்டாக் பண்ணி சாப்பிட முடியாது. ஸோ ஈஸியராக பக்கத்தில் வர ப்ரேவை மட்டுமே தான் அதனால் சாப்பிட முடியும். ஸோ அந்த அந்த நாகம் என்ன பண்ணணும்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த நாகமணியை வந்து கக்கிடுமா. ஸோ அந்த நாகமணியை கக்கின உடனே அதில் இருக்கிற வெளிச்சம், அதில் இருக்கிற ஒளி வந்து பயங்கரமாக ஒலிக்குமா. ஸோ அதனால் என்ன ஆகிடும்னா மற்ற இருக்கிற குட்டி குட்டி மிருகங்கள்லாம் அந்த லைட் எங்கேருந்து வருது, என்ன மாதிரி ஒரு லைட் அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்காக அங்கே பக்கத்தில் வருமா. ஸோ அந்த பக்கத்தில் வந்த உடனே இந்த நாகம் என்ன பண்ணணும், அதே மாதிரி அந்த மிருகங்கள் எல்லாம் சாப்பிட்டு உயிர் வாழும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது. ஸோ இந்த நம்பிக்கை வந்து எங்கெல்லாம் ஸ்டார்ட் ஆயிச்சு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 2000 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியாவில் ஸ்டார்ட் ஆயிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இதில் ஆச்சரியப்படுற விஷயம் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2000 வருஷத்துக்கு முன்னாடி மனுஷன் வந்து டிராவல் பண்ணவே இல்லை. அதாவது ஒரு காண்டினென்ட்லேருந்து இன்னொரு காண்டினென்ட்டுக்கு, அதே மாதிரி ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு வந்து டிராவலே பண்ணலை, அதாவது லாங் டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணலை. பட் ஆனால் அட் த சேம் டைமில் வந்து இதே மாதிரி நம்பிக்கை 3 different continents வந்து நம்பப்படுது அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கோங்க. அதாவது ஏஷியன் காண்டினென்ட்டில் வந்து இந்தியாவில் நம்பப்பட்டுச்சு, ப்ளஸ் ஆஃப்ரிக்கன் காண்டினென்ட்டில் ஆஃப்ரிக்காவில் நம்பப்பட்டுச்சு, ப்ளஸ் அமெரிக்கன் காண்டினென்ட்ல வந்து சவுத் அமெரிக்காலையும் நம்பப்பட்டுச்சு அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த 3 இடத்துக்கும் வந்து இருக்கிற ஒரே ஈக்குவலான விஷயம் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா 3 இடத்துலையும் பாம்புகள் ஜாஸ்தியாக வசிக்கும் அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா 3 இடத்துலையும் நிறையா காடுகள் இருக்கிறதுனால பாம்புகளும் நிறையா இருந்தது. ஸோ மக்களோட நம்பிக்கை எப்படி 3 இடத்துலையும் ஒரே டைமில் இந்த ஈக்குவலாக இருந்தது அப்படின்றது வந்து இது வரைக்குமே யாருனாலையும் ப்ரூவ் பண்ண முடியல. ஸோ இன்னொரு விஷயம் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாகமணியோட நம்பிக்கைகள் வந்து அப்படியே மனிதன் வந்து டிராவல் பண்ணும்போது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து அதுவும் டிராவல் ஆகிட்டே போயிட்டு இருந்தது அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த நாகமணியை பற்றின நம்பிக்கை வந்து ஒரு 1400 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ருமேனியாவில் வந்து நம்பிக்கை ஆரம்பிச்சது. ஸோ இதை மாதிரி படிப்படியாக எல்லா கண்ட்ரிலையும் வந்து நாகமணி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது அப்படின்றது வந்து நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த நாகமணி வந்து நம்மளுக்கு எந்த மாதிரி ஹெல்ப்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு நம்பினாங்கன்னா இந்த நாகமணி யாராவது ஒருத்தர் கேப்சர் பண்ணி அவங்க கையில் வச்சுருந்தாங்கன்னு வச்சிங்களேன், அவங்க வச்சிருக்கிறவங்க வந்து பயங்கரமான ஒரு செல்வந்தரகர்களாகவும் பயங்கரமான பணக்காரர்களாகவும் ஆயிடுவாங்க அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி வந்து நம்பிக்கை இருந்திருக்கு. ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாம்பு நம்மளை கடிக்குது அப்படின்னு வந்து வச்சிங்களேன், ஸோ இந்த பாம்போட விஷம் வந்து நம்ம உடம்புலேருந்து ஈஸியாக உறிஞ்சி எடுக்கிறதுக்கு இந்த நாகமணியை யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ பாம்பு கடித்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த நாகமணியை வச்சாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த விஷம் எல்லாமே அந்த நாகமணி உறிஞ்சிடும். ஸோ அப்புறம் அந்த நாகமணியை எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு பாலில் போட்டால் வந்து அந்த விஷம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த பாலில் டிஸ்ட்ரிபியூட் ஆகிடும். ஸோ நாகமணி திரும்பியும் பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ஸ்டேட்டுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பப்படுது. ஸோ இதை பற்றி சயின்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கலாமா. ஸோ சயின்ஸை பொறுத்த வரைக்கும் சொல்கிறதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக சொல்லுது. என்ன சொல்லுதுன்னு வந்து
பார்த்தீங்கன்னா பாம்புடைய தலையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாகமணியை வைக்கிற மாதிரி, அதை கல் வைக்கிற மாதிரி எந்த ஒரு பிளேஸுமே கிடையாது அப்படின்னு வந்து சொல்லுது. ஸோ இன்னொன்று வந்து என்ன சொல்லுதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு பாம்பு வந்து விஷம் கக்காமல் இருக்கவே முடியாது. ஸோ ஒரு வாழ்நாள் முழுத ஒரே ஒரு வாட்டிங் கூட அதோட விஷத்தை யூஸ் பண்ணாமல் இருக்கவே முடியாது அப்படின்னு வந்து சொல்லுது. ஸோ இன்னொன்று சொல்லப்படுறது விஷயம் என்னென்னா, ஸ்னேக் வந்து பார்த்திங்கன்னா இந்த பயாலஜிஸ்டெல்லாம் இருக்காங்க, ஸ்னேக் ரிசர்ச்லாம் பண்ணுவாங்க. ஸோ இவ்வளோ பேர் இந்த காலகட்டத்தில் வந்து ஸ்னேக் ரிசர்ச்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க, ஒரு ஒரு பாம்புகள் பற்றியும் நிறையா படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ கிங் கோப்ரா பற்றியுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய டாக்குமெண்ட்ரிஸ் எல்லாமே வந்திருக்கு. ஸோ இத்தனை டாக்குமெண்ட்ரி இத்தனை பேர் வந்து சுற்றி சுற்றி தேடி ஒரு நாகமணியம் கூட இது வரைக்கும் லைவா கண்டுபிடிச்சதே கிடையாது. சோ இது வந்து நம்பவே முடியாத ஒரு விஷயம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. சோ இந்த காலகட்டத்துல நாகமணியை பத்தி எப்படி நம்பிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, நாகமணியை வச்சு ரொம்ப ஏமாற்று வேலைகளும் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்காங்க. கிட்டத்தட்ட 2015 ஒரு கேஸ் ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு, இந்த மாதிரி நாகமணி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோடியோ 1.5 கோடியோ வந்து ஏமாத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஸும் ஃபைல் ஆச்சு. சோ இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த காலத்துல ஊர் சைட்ல எப்படி நம்பிட்டு இருக்காங்கன்னு வந்து பாத்தீங்கன்னா, ஆக்சுவலா நாகமணி அவங்க கிட்ட இல்லைனாலும் ஸோ பாம்போட தலை மேலே ஒரு எலும்பு இருக்கும் கரெக்டுங்களா. ஸோ அந்த எலும்பை என்ன பண்ணுறாங்க, அந்த எலும்பை வந்து வெட்டி எடுத்துடுறாங்க. ஸோ எலும்பை வெட்டி எடுத்துட்டு அந்த எலும்புக்கு வந்து கருப்பு பெயிண்ட் மாதிரி அடிச்சிடுறாங்க, இதுதான் நாகமணி அப்படின்னு சொல்லிட்டு வந்து மக்கள் கிட்ட சொல்கிறாங்க. ஸோ இது வந்து எப்படி வந்து இப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பாம்பு கடிக்கும் போது விஷம் எப்படி பரவும் அப்படின்றத வந்து ஃபஸ்ட்டு தெரிஞ்சுப்போம். ஸோ ஒரு பாம்பு கடிக்கும் போது நம்மளுடைய பிளட் ஃப்ளோ வந்து நார்மலாக இருக்கணும். ஸோ நம்ம ரொம்ப எக்ஸைட்டட் ஆகி ஐயோ இப்போ என்ன பாம்பு கடிச்சிருச்சு நான் சீக்கிரம் சாக போகிறேன் அப்படின்ற ஒரு நிலைமையில வந்து நம்மளுடைய பிளட் ப்ரெஷர் ஏற ஆரம்பிச்சதுன்னா, ஸோ நம்ம உடம்புல வந்து பிளட் வந்து ஃபாஸ்ட்டாக ஓட ஆரம்பிக்கும். ஸோ நம்ம உடம்புல பிளட் ஃபாஸ்ட்டாக ஓட ஆரம்பிக்கும் போது என்ன ஆகும்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த இடத்துல கடிச்சதுன்னு வச்சிங்களேன், இந்த இடத்துலேருந்து விஷம் வந்து உடம்பு ஃபுல்லாக பரவ ஆரம்பிக்கும். ஸோ சீக்கிரமே அந்த மனிதன் இறந்து போயிடுவான் அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதை வந்து ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கற்கள் வந்து யூஸ் ஆகுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. எப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, பாம்பு தலையிலேருந்து எடுக்கப்படுற அந்த எலும்பு இருக்கு இல்லைங்களா, ஸோ அந்த எலும்பை வந்து ஃபஸ்ட்டு வந்து கடிப்பட்ட இடத்துல வந்து வைக்கிறாங்க. ஸோ கடிப்பட்ட இடத்துல வச்ச உடனே ஒரு மாதிரி கூலிங் சென்சேஷன் ஆகுது, ப்ளஸ் அந்த எலும்புமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் விஷத்தை சக் பண்ணி எடுக்குது அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து சயின்டிஃபிக்லி ப்ரூவ் ஆயிருக்கு. இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போது கடிப்பட்டவர்களோட நம்பிக்கை என்னன்னு வந்து பார்த்திங்கன்னா, அடடா எனக்கு நாகமணி வந்து வச்சுட்டாங்க, ஸோ இதுக்கு மேலே நான் சாகவே மாட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப ரிலாக்ஸ்டான ஸ்டேட்டில் இருக்காப்ல. ஸோ ரிலாக்ஸ்டான ஸ்டேட்டாக இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அவரோட பிளட் ஃப்ளோ வந்து ரொம்ப ஸ்லோவாகவும் நார்மலாகவுமே தான் இருக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த விஷம் வந்து உடம்பு ஃபுல்லாக பரவாது அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு நம்பிக்கைகளும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கிராமத்து மக்கள் வந்து இது வரைக்கும் நம்பிட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நாகமணி இருக்கா இல்லையா அப்படின்றது வந்து ஒரு மிகப்பெரிய மிஸ்ட்ரியாகவும் இருக்கு, பிளஸ் அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ப்ரூவும் பண்ணப்படலை. ஸோ இன்னும் சில பேர் வந்து என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போது மெடிசன் இண்டஸ்ட்ரி, அதாவது ஸ்னேக் வந்து கடிச்சா அதுக்கு வந்து மருந்து தயாரிக்கிற இண்டஸ்ட்ரி வந்து ரொம்ப பெருசு. ஸோ இந்த நாகமணி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சயின்ஸ்னால் ப்ரூவ் பண்ணப்பட்டுச்சுன்னா அந்த என்டையர் இண்டஸ்ட்ரியுமே வந்து பயங்கரமாக அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ நிறையா பேர் வந்து இந்தியாவில் பிரிட்டிஷர்ஸ் ஆகட்டும், போர்ச்சுகீஸ் ஆகட்டும், ஃப்ரெஞ்ச் ஆகட்டும், நிறையா பேர் வந்து தேடின விஷயம் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியா ஃபுல்லாக அந்த நாகமணியை இப்போ தேடி சுற்றிருக்காங்க, காடு காடாக சுற்றிருக்காங்க அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த ட்ராவலர்ஸ் இருந்துக்கிட்டு இந்த வேலையும் பண்ணியிருக்காங்க இந்தியாவில் அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நான் வியூவர்ஸ் உங்ககிட்ட கேட்குற கேள்வி என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு நாகமணி உண்மையிலே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நம்புறீங்களா? ஸோ அப்படி நம்பி உங்ககிட்ட ஒரு நாகமணி கிடைச்சா அதை வச்சு நீங்கள் என்னெல்லாம் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. ப்ளஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய வீடியோவுக்கு லைக் பண்ணுறதுக்கு கமெண்ட் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க. லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், என்னுடைய சேனல் விஸ்டம் வைபு மறக்காமல் அழுத்திடுங்க, அதுக்கு பக்கத்தில் இருக்கிற சப்ஸ்கிரைபு. மீண்டும் நாளை ஒரு புதிய வீடியோவுடன் சந்திப்போம். அன்டில் தென் இட்ஸ் மீ வரதராஜா சைனிங் ஆஃப். தேங்க்யூ, பாய்.